ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடிகிராம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல இருக்கிற திருக்குறள் பார்ப்போம். ஸோ திருக்குறள் பற்றிய ஒரு முன்னுரை. மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். ஸோ திருக்குறளின் ஒரு சிறப்பு பெயர்னு பார்த்தோன்னா உலக பொதுமறை. திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயிலுவோம், வாழ்வில் பின்பற்றுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு குறள் பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறளுக்கான பொருள், அகரமே எழுத்துகளுக்கு தொடக்கம், அதுபோல ஆதிபகவனே உலகுக்கு தொடக்கம். அடுத்து வான் சிறப்பு. விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. இதற்கான பொருள், மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். ஏன்னா மழை இருந்தால்தான் விவசாயம் வந்து நடக்கும் இல்லையா. ஸோ அதனால் மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். அடுத்தது, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இந்த குறளுக்கான பொருள், உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். அடுத்து நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா, முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். பெரியோர் சிறியோர் என்ற பாகுபாடு வந்து அவர் செய்கின்ற அந்த செயலை பொறுத்து, அதாவது முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். அடுத்து மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. இந்த குறளுக்கான பொருள், தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி, பெற்றவர்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. தம்மை விட தம் பிள்ளைகள் வந்து அறிவுடையோர் என்று கேட்பதில்தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி. அது தொடர்ந்து பார்த்தோன்னா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டத்தாய். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். ஒரு பெற்றோருக்கு எப்போ ரொம்ப மகிழ்ச்சின்னா, தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். தம் பிள்ளைகள் வந்து சான்றோன் என மற்றவர்கள் போற்றி புகழ் கேட்கும்போது தான் அந்த தாய்க்கு வந்து மகிழ்ச்சி அதிகம் என்று சொல்கிறாங்க. அடுத்து அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அதாவது அன்பின் வழியது உயிர்நிலை.
அத்திலார்க்கு இன்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோளும்தான். அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலார்க்கு இன்பு தோல் போர்த்த உடம்பு. அதாவது அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். அது அந்த அன்பு இல்லாத உடலெல்லாம் வெறும் எலும்பும் தோளும் தான் அப்படின்னு அந்த குறளில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இனியவை கூறல். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்று பிற. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்று பிற. இதற்கான பொருள், பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி, மற்றதெல்லாம் வந்து ஒரு அணி கிடையாது. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி. அடுத்து இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த குறளுக்கான பொருள், இனிய சொல் இருக்கும்போது இன்னாச்சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. இனிய சொல் இருக்கும்போது இன்னாச்சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. அடுத்த நூல்வெளியில் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பெயர்கள் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. 10 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றுதான் திருக்குறள். திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறள் பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். இதிலேருந்தும் வினாக்கள் எழலாம், ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு நீங்களே விடையளிக்க முயற்சி செய்யுங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்ன? ஊக்கமின்மையா, அறிவுடைய மக்களா, வன் சொல்லா, சிறிய செயலா? அதாவது அறிவுடைய மக்கள், தம் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பதே மக்களுக்கு மகிழ்ச்சி தருவதுன்னு பார்த்தோம். அடுத்து ஒருவருக்கு சிறந்த அணி, எது சிறந்த அணி? மாலை, காதணி, இன்சொல், வன்சொல். இதில் எது சிறந்த அணி? இன்சொல் தான் சிறந்த அணி, மற்றவையெல்லாம் அணி அல்ல. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக பொருத்தமான சொற்களை கொண்டு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, அந்த குறள். அடுத்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஸோ இதோட 6th ஸ்டாண்டர்ட் Term 1 திருக்குறள் பார்த்தோம். Term 2 மீதி மற்ற திருக்குறள்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNPSC ஸ்டடிகிராம் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்டில் Term 2 இருக்கிற திருக்குறள் பார்க்கலாம். ஸோ நுழையும் முன் ஒரு இன்ட்ரடக்ஷன். உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர். வீட்டிற்கு வந்த விருந்தினரை போற்றுதல், இனிய சொற்களை பேசுதல், பிறர் பொருளை விரும்பாமை, ஊக்கத்துடன் செயல்படுதல், பயனற்ற சொற்களை பேசாமல் இருத்தல் ஆகிய அறங்களை பற்றிய திருவள்ளுவரின் கருத்துக்களை அறிவோம் வாருங்கள். இதில் முதல்ல விருந்தோம்பல். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவாமருந்தினும் வேண்டற்பாற்று அன்று.
விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று. இதற்கான விளக்கம், அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. ஸோ அமிழ்தமாகவே இருந்தாலும் விருந்தினர் வந்திருக்கும் வேளையில் விருந்தினருக்கு பகிராமல் தான் மட்டும் உண்பது என்பது விரும்பத்தக்கது அன்று. அடுத்து, மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. இதற்கான விளக்கம், மூந்து பார்த்தால் அனிச்சமலர் வாடிவிடும், நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். மோந்து பார்த்தால் அனிச்சமலர் வாடிவிடுவதைப் போல விருந்தினர்களுக்கு முன்னாடி நம்ம முகம் மாறினாலே விருந்தினருடைய உள்ளம் வாடிவிடும். அடுத்து, கள்ளாமை. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல். உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல். இந்த குறளுக்கான விளக்கம், அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. ஸோ மற்றவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. அடுத்து, களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். அடுத்து, ஊக்கமுடைமை. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். இந்த குறளுக்கான விளக்கம், ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். ஊக்கம் மட்டுமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். அடுத்த குறள், ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. இந்த குறளுக்கான விளக்கம், தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும். தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும். அடுத்தது, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இந்த குறளுக்கான விளக்கம், தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப தான் நீர்ப்பூக்கள் வளரும். அதுபோல ஒருவருடைய ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப தான் மனிதர்கள் உயர்வை அடைவார்கள். அடுத்து, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இந்த குறளுக்கான விளக்கம், எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணமே மனநிறைவை தரும். நம் எண்ணங்கள் வந்து உயர்வாகவே இருக்கணும், அதை அடைய முடியாவிட்டாலும் அந்த எண்ணங்களே நமக்கு மனநிறைவை தரும். அடுத்து, பயனில சொல்லாமை. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயனில்லாத சொல். இந்த குறளுக்கான விளக்கம், நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அதாவது, நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் வந்து தேவையற்ற பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அடுத்த குறள், சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயன் இலா சொல். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயன் இலா சொல். இந்த குறளுக்கான விளக்கம், பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக,
பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுக. ஸோ பேசும்போது பயன் தரக்கூடிய சொற்களை மட்டுமே பேச வேண்டும், பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுதல் சிறந்தது. அடுத்து இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாம். முதல் கேள்வி, விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். நம் முகம் மாறினால், நம் வீடு மாறினால், நாம் நன்கு வரவேற்றால், நம் முகவரி மாறினால். ஸோ இதற்கான ஆன்சர் உங்களுக்கே தெரியும். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். அதுதான் மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குழையும் விருந்து. அடுத்து நிலையான செல்வம் என்பது எது? தங்கம், பணம், ஊக்கம், ஏக்கம். நிலையான செல்வம் என்பது ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். உயர்வான, விலையற்ற, பயன் தராத, பயனுடைய. ஸோ எந்த சொற்களை பேச மாட்டாங்க ஆராய்ந்த அறிவுடையவர்கள்? பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். 4வது, பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொருளுடைமை, அதை பிரிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? பொருள் ப்ளஸ் உடைமை, அதாவது ஆப்ஷன் இ. 3வது ஆப்ஷன், பொருள் ப்ளஸ் உடைமை. அடுத்த வினா, உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ, 2வது ஆப்ஷன், உள்ளுவதெல்லாம். அடுத்து பயன் ப்ளஸ் இலா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பயனிலா. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 1, ஆனா பயனிலா. ஸோ இதோட 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல இருக்கிற திருக்குறள் எல்லாத்தையும் பார்த்தோம். டேர்ம் 3 அண்ட் மற்ற ஸ்டாண்டர்டில் இருக்கிற திருக்குறளை அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 பார்க்கலன்னா அதற்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNPSC ஸ்டடிகிராம். இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல இருக்கிற திருக்குறள் பார்க்கலாம். டேர்ம் 1 டேர்ம் 2 நீங்கள் பார்க்கலன்னா அதற்கான லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 வந்து அரண் வலியுறுத்தல். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. இந்த குறளுக்கான விளக்கம், உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்தாரமாகும், மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே. அடுத்தது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4. இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4. இழுக்கா இயன்றது அறம். இந்த குறளுக்கான விளக்கம், பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய 4 இல்லாமல் வாழ்வதே அறமாகும். அடுத்து ஈகை, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறை எதிர்ப்பை நீரது உடைத்து. இந்த குறளுக்கான பொருள், இல்லாதவர்க்கு தருவதே ஈகையாகும், மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவையாகும். இல்லாதவர்க்கு தருவதே வந்து ஒரு ஈகை, மற்றவையெல்லாம் வந்து ஒரு பயனை எதிர்பார்த்து செய்வது. அடுத்து ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். இந்த குறளுக்கான விளக்கம், இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதை இழந்து விடுவார்கள். அதாவது ஈகை பண்பு இல்லாதவரிடம் இருக்கும் செல்வம் வந்து விரைவில் அழிந்துவிடும் என்பதுதான் இந்த குறளுக்கான அர்த்தம். அடுத்து இன்னா செய்யாமை. இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல். இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல். இந்த குறளுக்கான விளக்கம், நமக்கு துன்பம் செய்தவர் நானும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழியாகும். நமக்கு துன்பம் செய்திருந்தாலும் அவருக்கு நாம் நன்மை செய்வதுதான் அவரை நாம் தண்டிக்கும் வழியாகும். அடுத்து அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. இந்த குறளுக்கான விளக்கம்,
பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. அடுத்த குரல், எனைத்தானும் என் யான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் என்னான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. இந்த குரலுக்கான விளக்கம், நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. அடுத்து கொல்லாமை, பகுத்துண்டு பல்லுயர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இந்த குரலுக்கான விளக்கம், தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும், அதுவே அறநூல்களில் கூறப்படும் மரங்களுள் சிறந்தது. அடுத்து பெரியாரை பிழையாமை குரல், ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. இந்த குரலுக்கான விளக்கம், ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது, அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும். அடுத்து எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார். எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார். இந்த குரலுக்கான விளக்கம், தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் தப்பவே முடியாது. சரி, இதற்கான வினாவிடை, ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும். ஸோ பகை ஈகை வறுமை கொடுமை, இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆனா ஈகை. அடுத்து பிற உயிர்களின் எதை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும், மகிழ்வை செல்வத்தை துன்பத்தை பகை, இதற்கான ஆன்சர் துன்பத்தை. அடுத்து உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், மகிழ்ச்சி மன்னிப்பு துணிவு குற்றம், இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா குற்றம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். Thank you.